இது ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறதோ, பிஜேபி கையில ஆட்சி பொறுப்பை காலாகாலத்திற்கும் தருவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் இந்த கல்விக் கொள்கை இங்கே திணிக்கப்படுகிறது. உலகத்திலேயே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி முறை என்பது பின்லாந்தில் இருக்கக்கூடிய கல்வி முறை என்று எல்லாருமே உலக நாடுகள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறை. அங்க மாணவர்கள் 7 வயதுலதான் பள்ளிக்கூடத்துக்கே போறாங்க. இதுக்காக பண ஒதுக்கீடு கிடையாது, வேடிக்கையாக இருக்கிறது. படித்து பார்க்கும் பொழுது அழுவதா சிரிப்பதான்னு தெரியல. சித்தர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். ஆனா இது என்னன்னே புரியாத உனக்கு எனக்கும் எப்படி ஒரே கல்வி கொள்கை இருக்க முடியும்? இங்க பல பேர் நினைப்பாங்க மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று. ஆனால் உண்மையில் நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம் ரிஷிகளில் இருந்துதான் வந்தோம், ரிஷிகளின் வழியாகத்தான் வந்தோம். இப்படிப்பட்ட அறிவாளிகளோடுதான் நாம் பணியாற்ற வேண்டி இருக்கிறது. ஒரு 3வது படிக்கக்கூடிய மாணவனுக்கோ மாணவிக்கோ அந்த பரீட்சையுடைய தேர்வுடைய முக்கியத்துவம் புரியுமா? இது கூட தெரியாம ஒரு கல்வி கொள்கையை வகுக்க கூடிய ஒரு நிலை இந்த நாட்டிலே இருக்கிறது. தேசிய கல்வி கொள்கை வரைவை திரும்ப பெற வலியுறுத்தி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தோ ஆரோக்கிய மேரி அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்ட கழகத்தின் திமுக மாவட்ட கழகத்தின் செயலாளர் மழை வருது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். மழை பரவாயில்ல, இந்த நாட்டை அடித்து கொண்டு போகக்கூடிய நாம் இத்தனை ஆண்டுகளாக போராடி பெற்றிருக்கக்கூடிய சமூக நீதியையே குலைக்கக்கூடிய ஒரு கல்வி திட்டம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதனால என்ன இடி வந்தாலும் அதை விட பெரிய இடி வேற எங்கேயும் விழ முடியாது. எப்படி இருந்தாலும் இதை மக்கள் தளத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமை நம்ம இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்கிறது. இது நம்முடைய பொறுப்பு. ஏனென்றால் இந்த புதிய கல்வி மேம்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுல யாருக்கும் மாற்று கருத்தே கிடையாது. கல்வி குழந்தைகளுக்கு எப்படி சொல்லித்தரப்பட வேண்டும் என்பதை நாம் மேம்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த அவசியம் இருக்கிறது. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இதை உண்மையிலேயே கல்வி தரத்தை அந்த மாணவர்களுக்கு அந்த கல்வியை ஒரு தரமான கல்வியாக மாற்றி தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக கிடையாது. இது ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை எப்படி மாற்றி அமைக்க விரும்புகிறதோ, பிஜேபி கையில ஆட்சி பொறுப்பை காலாகாலத்திற்கும் தருவதற்கான ஒரு யுக்தியாகத்தான் இந்த கல்வி கொள்கை இங்கே திணிக்கப்படுகிறது. அது தவிர வேற எதுவுமே இந்த கல்வி கொள்கைக்கு பின்னால் இல்லை. இந்த நாட்டை ஹிந்து நாடாக, ஒரு ஹிந்துத்துவ நாடாக, ஹிந்தி மொழி மட்டுமே பேசக்கூடிய ஒற்றை கலாச்சார ஒற்றை மத ஒற்றை மொழி இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாற்றுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் இந்த நாட்டில் சமூக நீதி என்பதை இருக்கக்கூடாது, அதை துடை தெரிய வேண்டும், உடை தெரிய வேண்டும் என்ற அந்த திட்டத்தோடு வரையப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கல்விக் கொள்கை தான் இந்த கல்விக் கொள்கை என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பல விஷயங்களை இவங்க முன்வைக்கிறார்கள். உலகத்திலேயே மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி முறை என்பது பின்லாந்தில் இருக்கக்கூடிய கல்வி முறை என்று எல்லாருமே உலக நாடுகள் அத்தனையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி முறை. அங்க மாணவர்கள் 7 வயதுலதான் பள்ளிக்கூடத்துக்கே போறாங்க. உலகத்திலேயே தரம் வாய்ந்த அதிகமாக நோபல் பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நாட்டில்
அங்க மாணவர்கள் 7 வயசுக்கு தான் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அங்க இந்த மாதிரி பொது தேசிய தேர்வுகள் எல்லாம் கிடையாது. ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு வைக்கக்கூடிய தேர்வுகள் தான் மிக முக்கியமான தேர்வுகளாக இருக்கிறது. அந்த கல்வியின் பொறுப்பு ஆசிரியர்களோட கையில தான், எதுவும் அவர்கள் மீது திணிக்கப்படுவது கிடையாது. ஆனால் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய கல்வி கொள்கை என்பது 3 வயசுல, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த துணைநிலை ஆசிரியர்கள் என்பது கிடையவே கிடையாது. முழுநேர ஆசிரியர்கள், முழுமையாக பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த கல்வி, புதிய கல்வி கொள்கையிலே அங்கன்வாடிகளிலே, பால்வாடிகளிலே பணியாற்றி கொண்டு அந்த குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி 6 மாதம். உலகத்திலேயே அதிகமா அந்த மாண்டிசரி கல்வி, அந்த 3 வயது குழந்தைகளுக்கு சொல்லி தருவதற்கு தான் அதிகமாக பயிற்சி, பொறுமை, அந்த கல்வியை பற்றி சிறப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எல்லாம் இருக்கு. ஆனா அங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு 6 மாத பயிற்சி கொடுத்து அவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வி கொள்கையுடைய தரம் என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்க. இதுக்காக பண ஒதுக்கீடு கிடையாது, வேடிக்கையாக இருக்கிறது. படித்து பார்க்கும் பொழுது அழுவதா சிரிப்பதான்னு தெரியல. பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம கூட தண்ணி குடிச்சிட்டு போடுறோமே, பிளாஸ்டிக் பாட்டில்ல அதுக்குள்ள சில கல்லையோ எதையாவது உள்ள போட்டு செய்தித்தாள்களை எடுத்து அவர்களுக்கு தொப்பி செய்ய சொல்லி தருவாங்களா? அதுவும் தொப்பி. நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு அதை படகு ஓட்ட பண்ணி விளையாட தெரியாதா? இத சொல்லி தருவதற்கு ஒரு ஆசிரியர் தேவையா? இதுவா கல்வி? அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்வதற்கு பயிற்சி எடுப்பதற்கான பொருட்களை வாங்குவதற்கு காசு நிதி ஒதுக்காத அரசாங்கம் அந்த இடத்திலே ஆசிரியர்களை நியமிப்பதற்கு, அந்த பிள்ளைகளுக்கு விளையாட்டு கல்வி சொல்லி தருவதற்கு ஆசிரியர்களை நியமிக்காது. ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்களையே துணைநிலை ஆசிரியர்களாக மாற்றுவேன் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பிள்ளைகள் மீது எந்த அளவுக்கு அக்கறை இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு கருத்தை பல இடங்களில் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய கருத்துக்கள் பழமையாக வரக்கூடிய, வழி வழியாக வரக்கூடிய கருத்துக்கள் மாணவர்களுக்கு சொல்லித்தரப்படும். இந்த நாட்டிலே நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு சொல்லித்தரப்பட வேண்டும் என்று மறுபடியும் மறுபடியும் இந்த கல்விக் கொள்கையிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், உன்னுடைய பாரம்பரியம் வேற, உன்னுடைய நம்பிக்கை வேற, எங்க நம்பிக்கை வேற. நாங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வழியிலே வந்தவர்கள், நீங்க வர்ணாசிரம தர்மத்தை நம்பக்கூடியவர்கள். நாங்க மனிதர்களை தாண்டி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் எங்களுக்கு சமமானவர்கள் என்று நம்பக்கூடிய, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொல்லக்கூடியவர்கள். உனக்கும் எனக்கும் எப்படி ஒரே கல்வி கொள்கை, ஒரே பாரம்பரியம், ஒரே சரித்திரம், ஒரே மதிப்பீடுகள் இருக்க முடியும்? இந்த நாடு தழுவிய ஒரு கல்வி கொள்கை என்பது எப்படி சாத்தியம்? மாநில பட்டியலுக்கு மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்று நாம் கல்வியை போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல நீங்க நாடு தழுவிய அளவிலே ஒரு கல்வி கொள்கை என்பது அந்த அடிப்படையே தவறு. எங்க ஊர்ல என்ன இருக்கு, எங்களுடைய சரித்திரம் என்ன, என்னுடைய மொழி வளம் என்ன, எங்களுடைய நம்பிக்கைகள் என்ன? இங்கே பல்வேறு மதங்கள் இருக்கலாம், வழிபாடுகள் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி பேசக்கூடிய உரிமை எப்பொழுதும் இருந்திருக்கக்கூடிய மண் இந்த மண், சித்தர்கள் வாழ்ந்த மண் இந்த மண். ஆனா இது என்னன்னு புரியாத உனக்கு எனக்கும் எப்படி ஒரே கல்வி கொள்கை இருக்க முடியும்? இந்த திணிப்பை நாம் எதிர்க்க வேண்டும்.
திணிப்பு. கல்வி கொள்கையில மட்டும் இல்ல, இங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள், ராஷ்டிரிய சிக்ஷா ஆயோக் ஆயோக். இப்படிதான் இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எல்லா இடத்துலயும் தேடினேன். கடைசியில இந்த புத்தகத்தை நல்ல வேலை கையில கொண்டு வந்து கொடுத்தாங்க, அதுல என்னன்னு அர்த்தம் போட்டிருந்தது. இந்த மத்திய அரசாங்கத்துடைய ஒவ்வொரு திட்டமும் எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கும். அதுக்கு ஈக்குவலான, அதற்கு சமமான எந்த விதமான மொழிபெயர்ப்பும் எங்கேயும் இருக்காது. அது என்ன திட்டம்னே நமக்கு புரியாது. ஒரு இடத்தை தேடி, மத்திய அரசாங்கத்தின் ஒரு அலுவலகத்தை தேடிட்டு போனீங்கன்னா கூட அது எந்த அலுவலகம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அது என்னன்னு நமக்கு புரியாது. அந்த அளவிற்கு எந்தெந்த திசைகளில் எந்தெந்த வழிகளில் மொழியை கொண்டு வந்து, ஹிந்தி மொழியை கொண்டு வந்து நம் மீது திணிக்க முடியுமோ, ஒவ்வொரு வழியிலும் அவர்கள் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்க்க ஒரு நிமிஷம் கண்ணு மூட முடியாது இந்த ஆட்சியில. எந்த விதத்துல நம் உரிமைகளை பறிப்பார்கள், எந்த விதத்தில் மொழியை திணிப்பார்கள், எந்த விதத்திலே கருத்துக்களை திணிப்பார்கள் என்று நாம் ஒரு நிமிடம் கூட அயராமல் விழிப்போடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நேற்று மனித உரிமைகள் பற்றி பாராளுமன்றத்திலே ஒரு விவாதம், ஆளுங்கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினர் எழுந்து பேசுகிறார். அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல சயின்டிபிக் டெம்பர் என்ற, அதை தாண்டி ஒரு கருத்தை சொல்லக்கூடிய விதமாக அந்த உறுப்பினர் பேசுகிறார். அந்த அவருடைய அறிவு தளம் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பேசும்பொழுது அவர் சொல்கிறார், அதுவும் மனித உரிமை பற்றி, ஒரு வெஸ்ட் பெங்கால சேர்ந்த, வங்காளத்தை சேர்ந்த சௌகிதா ராய் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இதை சொன்னார், நீங்க மனித உரிமைகளை பத்தி எந்த அளவுக்கு மரியாதை வச்சிருக்கீங்கன்னு ஒரு ஓய்வு பெற்ற போலீஸ்காரரை விட்டு பேச விட்டதுலயே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு மரியாதை இருக்குன்னு. என்ன நமக்கு தெரியும், காவல்துறையை நான் குறைத்து மதிப்பிடவில்லை, குறைத்து சொல்லவில்லை, ஆனால் அவர்களுக்கு காவல்துறைக்கு மனித உரிமைகள் மீது என்ன நம்பிக்கை இருக்கு, எவ்வளவு மரியாதை இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அதனால அப்பொழுது அவர் பேசும்போது சொல்கிறார், இங்க பல பேர் நினைப்பாங்க மனிதன் குரங்கில் இருந்து வந்தான் என்று, ஆனால் உண்மையில் நம்முடைய கலாச்சாரத்தின்படி நாம் ரிஷிகளில் இருந்துதான் வந்தோம், ரிஷிகளின் வழியாகத்தான் வந்தோம். இப்படிப்பட்ட அறிவாளிகளோடுதான் நாம் பணியாற்ற வேண்டி இருக்கிறது, பயணம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால உங்க அறிவை நீங்க வச்சுக்கோ, நாங்க அதுல குறுக்கிடவில்லை, முடிந்தால் உதவி செய்கிறோம், உங்களை அந்த இருமையிலிருந்து வெளியே அழைத்து வருகிறோம், இது பெரியாரோட மண், எல்லாருக்கும் உதவி செய்வோம், நிச்சயமாக உதவி செய்கிறோம். ஆனால் உங்களுடைய இந்த அறிவு பொக்கிஷங்களை இந்த மண்ணிலே கொண்டு வந்து திணிக்காதீர்கள். இன்னைக்கு இந்த மேடையிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், இங்க இருக்கட்டும், இங்க இந்த வீதியிலே போகக்கூடியவர்கள் இன்று எத்தனை பேர் பட்டதாரிகள் என்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த பட்டத்திற்கு பின்னால் ஒரு பெரிய போராட்ட வரலாறு இருக்கிறது, சமூக நீதிக்கான ஒரு வரலாறு இருக்கிறது. இதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழித்து விட வேண்டும். மூணாவது வகுப்புல பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள், மூன்றாம் வகுப்பிலே பரீட்சை வைத்து ஒரு மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கோ மாணவிக்கோ அந்த பரீட்சையுடைய தேர்வுடைய முக்கியத்துவம் புரியுமா? இது கூட தெரியாம ஒரு கல்வி கொள்கையை வகுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில இருக்கிறது. அந்த பரீட்சை வைத்து நீங்க எந்த இடத்துக்கு போக வேண்டும், எப்படி உங்களுடைய எதிர்காலம் இருக்க வேண்டும் என்று ஒரு மூணாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், ஒன்பதாவது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய எதிர்கால கல்வி திட்டத்தை அப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும் என்றால், நீங்க எதற்காக இந்த கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்பது தெள்ளத்தெளிவாக நமக்கு புரிகிறது.
எங்கே மூணாவது வகுப்புல வடிகட்ட ஆரம்பிச்சு ஆறாவது ஒன்பதாவது என்று வடிகட்டி யாரெல்லாம் இத்தனை போராட்டத்திற்கு பிறகு பட்டதாரிகளாக இந்த சமூகத்திலே அந்தஸ்து மிக்கவர்களாக மரியாதைக்குரியவர்களாக மாற்றப்பட்டார்களோ அவர்கள் கைகளிலே இருக்கக்கூடிய அந்த கல்வியை மறுபடியும் பிடுங்குவதற்கான ஒரு வழிவகையை தவிர வேறு எதுவும் இல்லை. இது இந்த கல்வி கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள், இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக ஒரு குழுவை அவர் உருவாக்கி இருக்கிறார். அந்த குழு ஆய்ந்து ஒரு அறிக்கையை நிச்சயமாக விரைவிலே அளிக்கும். அந்த அறிக்கையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மத்திய அரசாங்கத்திடம் நாங்கள் ஒப்படைத்து இதை தொடர்ந்து எதிர்ப்போம், எதிர்த்து கொண்டே இருப்போம். இந்த கல்வி கொள்கையை எந்த ஒரு காலகட்டத்திலும் நாம் தமிழ்நாட்டிற்குள் நுழைய விட்டோம் என்றால் இது மாநில உரிமைகளை பறிப்பது மட்டுமில்லை, நம்முடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பறிக்கக்கூடிய ஒன்று. நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இத்தனை நாள் போராடி கொண்டு வந்திருக்கக்கூடிய சமூக நீதியை ஒழிக்கக்கூடிய ஒன்று, நம் மாணவர்கள் படிக்கக்கூடிய வாய்ப்பையெல்லாம் பறிக்கக்கூடிய ஒன்று. நீட் எக்ஸாம், மருத்துவ படிப்புக்கு உள்ள போகணும்னா நீட் எக்ஸாம், தேசிய அளவிலான பரீட்சை. படிச்சு முடிச்சுட்டு வெளியில வரணும்னா எக்ஸிட் எக்ஸாம். நான் கேக்குறேன், இந்த ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள போறதுக்கு வெளியில போறதுக்கு ஒரு டிக்கெட் கலெக்டர், வெளில வர்றதுக்கு ஒரு டிக்கெட் கலெக்டர் வைக்கிற மாதிரி ஒரு அரசாங்கம், யார் உள்ள போறாங்க? மார்க் இருந்தா, படிப்பு இருந்தா, அதற்கான ஆர்வம் இருந்தால் மருத்துவர்கள் உருவாக வேண்டும். இதை விட்டு நான் தேசிய அளவிலான ஒரு பரீட்சையை வைத்து நான் முடிவு செய்வேன். இங்க இருக்கக்கூடிய நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளாத, புரிந்து கொள்ள முடியாத, இந்த மொழியை உணராத, இந்த மக்களின் வாழ்க்கை முறையை உணராத மருத்துவர்களை உருவாக்குவதில் தமிழ்நாட்டுக்கோ எந்த மாநிலத்துக்கோ என்ன பயன் இருக்க முடியும்? அதுபோல படித்து முடித்த பிறகு எக்ஸிட் எக்ஸாமினேஷன், அந்த தேர்விலே நீங்கள் வெற்றி பெறவில்லை என்றால் மருத்துவராக பணியாற்ற முடியாது, மேற்கொண்டு படிக்க முடியாது. நான் கேட்கிறேன், அந்த மருத்துவ கல்லூரிக்கு உள்ளே போக முடியாமல் தமிழகத்திலே எத்தனை மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து செய்து கொள்கிறார்கள். இப்பொழுது 5 வருஷம் படிச்சு வெளியில வரணும்னு ஆசைப்படுற அதே மாணவர்களை அங்கேயும் கொலை செய்வதற்கு ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. அதை நிச்சயமாக தமிழகம் எதிர்க்கும். நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், வெவ்வேறு அரசியல் இயக்கங்களுக்கு வெவ்வேறு நிலைப்பாடுகள் பல விஷயங்கள்ல இருக்கலாம். ஆனால் இந்த கல்வி கொள்கை என்று வரும்பொழுது நாம் அத்தனை பேரும் ஒன்றாக நின்று இதை எல்லா ஆச்சரியங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு ஒன்றாக நின்று எதிர்க்க வேண்டும். இந்த கருத்தரங்கங்களும் இந்த கூட்டங்களும் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெற்றால் போதாது. ஹென்றி டிஃபேன் அவர்களையும் சார்ந்து இதற்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களையும் டெல்லியிலே வந்து நம்முடைய குரலை அங்கே ஒலித்து உரக்க செய்யுங்கள். அங்கே இருக்கக்கூடியவர்கள் காதுகளில் தமிழகத்தின் எதிர்ப்பு விழட்டும், விழட்டும். நன்றி, வணக்கம்.